அதுக்கு இப்ப ஏனா குட்டை உங்களுக்கு நான் பப்சா வாங்கி தர மாட்டான் கேண்டி தரவே இல்லைன்னு சொல்லல பின்ன ஏன்டி என்ன விட்டுட்டு போனியா ஏடி உன்னை கேண்டின கூட்டிட்டு போனா நீ ஒரு பப்ஸ் தின்னு அஞ்சு பப்ஸ் தின்னு 10 பப்ஸ் தின்னா கூட குழப்ப இல்ல ஆனா அதெல்லாம் தின்னிட்டு வந்து கிளாஸ்ல இருந்து நலக்கு நலக்கு புருக்கடு பாத்தியா அது தான் எங்கால தாங்க முடியாது அதுக்கு தான் உன்னை விழிச்சிட்டு போயல அது இது நேச்சுரலா வரதுவி உங்களுக்கு வராதா நீங்க குசுன ஓட மாட்டீங்களா

இன்னால் வேற வார போகிற பெண்ணோட எல்லாம் உடக்கு அப்போ எனக்கு குழப்பம் இல்லை இப்போ நீ ஒரு பெண்ணை லவ் பண்ணின்னு சொல்லி அந்த பெண்ணை நாங்கள் ஏதாச்சும் உனக்கு உடனே தட்டுதோ அப்படி இல்லை மக்கா இது தெய்வீக காதல்ல சரி யார் அந்த ஃபிகர் சொல்லு மக்காலே நான் லவ் பண்ணியது இந்த ஸ்கூலில் உள்ள ஒரு ஆள் யாரு ஃப்ரெண்டு பஞ்சில் இருக்க ரம்யா தானா எப்ப அவளா அவ டெய்லி பப்ஸ் தின்னு 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 குசு விடியது உனக்கு தெரியாதா நான் தம்பிடிச்சவன் வேவேவே இல்ல ரம்யா. நாங்க சும்மா மற்ற படத்துல ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். ம், ஒழுங்கா இருங்கடா. உங்க பாறவே தெரிய இல்ல. நல்ல வேளை அவளோ காதுல ஓண அவளே இல்ல. இல்லனா 10 குசு ஒண்ணா சாத்துட்டு நம்ம கிளாஸ்ைய நாற அடிச்சிருப்பா பாம்பலாவா? யம்பல. சரிလေ, வேற நம்ம பிரேமாளை லவ் பண்ணியா? ஆ, பிரேமாளா? அப்பள வாय அவ.

சரி அத விடு யார் என்ன நீயே செல்லடை அது நம்ம இங்கிலீஷ் டீச்சர்ல இல்ல குருக்கு பல அவையே நம்மளுக்கு பாடம் செல்லி தரவையில குருல யாம்பரை இப்படி அவையோட வயசு என்னன்னு தெரியுமா எனக்கு நம்மளோட பத்து பதினஞ்சு வயசு கூட இருக்கும் மக்கா அதெல்லாம் தெரியாது நான் அவையில லவ் பண்ணேன் கெட்டு நான் அவையில தான் கட்டுவேன் என்னங்களே எனக்கு என்ன மக்காலே அவையில கரெக்ட் பண்ண ஏதாவது வழி தெரியுதால சரி ஏதோ லவ் பண்ணி தொலைச்சிட்ட இப்போ என்ன பாரு நான் என்ன செய்யேனோ

சரிலே உனக்கு இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கும் வயசு கூடுதல் இல்ல இதெல்லாம் செட் ஆகும்ல டேய் ஷாருக் கானுக்கும் மும்தாஜியும் கூட தான் வயசு கூடுதல் உண்டு அவைய கல்யாணம் பண்ண இல்லையா அது ஷாருக் கான் சல்மான் கானும் மும்தாஜும் ரெண்டு பேருமே தப்பா சொல்லுதியா அது அமிதா பச்சனா ஐசிர் வேறே ஓஹோ பேர மாத்த சின்னமோ மக்காலே உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த நான் பண்ணி வச்சிருக்கேன் என்ன கிளாஸ்ல தூர ஏதாவது அது இல்ல இங்கிலீஷ் பரிச்சை பேப்பர்ல ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்கேன்

என்ன தெளிவு இருந்து நீ மடிச்சவ ஒரே பேப்பர்ல தான் ஐ லவ் யூ எழுதி நீ தான் எழுதுனே மேடம் ஏனா உச்ச ஆன நான் இப்படி ஒண்ண இந்த மாதிரி பட்ட குறிகிட்ட வேலை ஒண்ண நான் செய்ய மாட்டேன் அப்ப யார் இத எழுதுனது அது நாங்க எழுதுன பரிட்சை காலல மேக்ஸ் சார் ஆக நின்னாரு நான் பரிட்சை எழுத முடிஞ்சவரோ ஏனா பேப்பர் வாண்டி ஏதோ எழுதுனாரு என்ன எழுதுனாருன்னு எனக்கு தெரியல மேடம் அப்படியா நீ இல்ல இன்னை மேக்ஸ் ஆட்டியா நீ இருக்கு என்னத்துல நீ மேக்ஸ் ஆற மாட்டி விட்டுட்ட ഒന്നും കുഴപ്പം ഇല്ലേ നേത്തേ ഹോംവർക്ക് ചെയ്യലേന്ന് എന്നും ആടി അടിച്ചാരു കേവാതാ വേണ്ടി കെട്ട്